பாரதி நிகழ்ச்சியோடு இணைந்து கொண்டிருக்கின்றோம். பாரதி நிகழ்ச்சியில் அடுத்த பகுதியான மகளிர்க்கு பகுதியூடாக இணைந்து கொள்ளப் போன்றோம். இந்த பகுதியானது பெண்களுக்கான மருத்துவர்களுடைய ஆலோசனைகள் வழங்குகின்ற ஒரு பகுதியாக அமைந்துள்ளது. அதாவது பெண்களுக்கு ஏற்படக்கூடிய உடல் சார்ந்த உளம் சார்ந்த நோய்களோ சரி பிரச்சனைகளோ சரி அவற்றிற்கான தீர்வுகள் சொல்லி உங்களை ஆரோக்கியப்படுத்துகின்ற ஒரு பகுதியாக இந்த பகுதியானது அமைந்துள்ளது. ஒவ்வொரு வாரமும் மருத்துவர்களுடைய ஆலோசனைகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கின்றோம். அதையும் தாண்டி நீங்களும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சார்ந்தும் எனக்கு இப்படி ஒரு பிரச்சனையோ அல்லது போனால் ஏதாவது ஒரு நோய் தாக்கமோ இருக்கும் என்று சொல்லி நீங்களும் சந்தேகிக்கின்ற பட்சத்தில் அந்த சந்தேகத்தினை எங்களுக்கு அனுப்பி வைக்கலாம். அனுப்பி வைக்கின்ற பட்சத்தில் எதிர்வரும் நிகழ்ச்சிகளின் மூலம் அதற்கான தீர்வுகளும் மருத்துவர்களினுடைய ஆலோசனைகளாக வழங்கப்படும் என்பதையும் கூறிக்கொண்டு நீங்கள் அனுப்பி வைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கமானது 0775 790555 என்ற இலக்கத்திற்கு அனுப்பி வையுங்கள் என்பதையும் கூறிக்கொண்டு தொடர்ந்தும் மகளிர்கே பகுதியூடாக இணைந்து கொள்ளலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். இன்றைய பாரதி நிகழ்ச்சியினோடு நேயர்களுடன் இணைந்திருக்கும் நான் டாக்டர் காண்டீபன், சித்த போதன வைத்தியசாலை கைதடியில் இருந்து. கடந்த வாரம் நாங்கள் மாதவிடாய் ஒழுங்கினங்கள் சம்பந்தமாக, மாதவிடாய் என்றால் என்ன, ஒரு பெண்ணில் ஏற்படக்கூடிய ஒழுங்கான மாதவிடாய் என்பது என்ன என்பது தொடர்பில் கலந்துரையாடியிருந்தோம். 28 நாட்களுக்கு ஒரு முறை, நாடு தொடக்கம் 7 நாட்கள், சாதாரண அளவில் குருதிப்போக்கு வெளியேறுதல் சாதாரணமாக மாதவிடாய் என நாங்கள் அழைக்கின்றோம். இந்நிலையில் ஏற்படுகின்ற மாறுபாடுகள் மாதவிடாய் ஒழுங்கினங்கள் என்று சொல்லப்படுகின்றது. எனினும் பொதுவாக இனப்பெருக்க வயதிலுள்ள பெண்களில் கர்ப்பிணிகளில் கருக்கட்டல் நடைபெற்று குழந்தை உட்பதிக்கப்பட்ட பின்னர் குழந்தை பிறக்கும் வரை மாதவிடாய் ஏற்படுவதில்லை. அதேபோன்று குழந்தைகளுக்கு பாலூட்டுகின்ற போது தொடர்ச்சியாக சில மாதங்களுக்கு மாதவிடாய் ஏற்படுவதில்லை. இக்காலப்பகுதியில் மாதவிடாய் ஏற்படாது விடினும் இவற்றை நாங்கள் மாதவிடாய் ஒழுங்கினம் என்று சொல்வதில்லை. இது ஓர் இயற்கை நிகழ்வாகும். அத்துடன் இனப்பெருக்க வயது முதிர்ச்சி அடைந்தவர்களில், பொதுவாக 45 வயது ரொக்கம் 50 வயதை தாண்டியவர்களில், அதன் பிறகு மாதவிடாய் ஏற்படுவதில்லை. இவை அனைத்தும் இயற்கையான உடலியல் செயற்பாடுகளாகும். இது தவிர்ந்த ஏனைய நிலைகளையே நாங்கள் மாதவிடாய் ஒழுங்கினங்கள் என்று சொல்லுகின்றோம். பொதுவாக மாதவிடாய் ஒழுங்கினங்கள் என்று எந்தெந்த நிலைகளை நாங்கள் கூறலாம் எனின், பொதுவாக 7 தினங்களை தாண்டி, ஒருவருக்கு மாதவிடாய் ஏற்பட்டு 7 தினங்களை தாண்டி தொடர்ந்தும் குருதி வெளியேறிக் கொண்டிருக்குமாயின் அதை நாங்கள் ஒழுங்கற்ற மாதவிடாயாக கருதலாம். அதே போன்று இந்த மாதவிடாய் ஏற்பட்டு 7 தினங்களில் நிறுத்தப்பட்டு பின்னர் 21 தினங்களுக்கு இடையில் மீண்டும் குருதிப்பெருக்கு ஏற்படுமாயிரும் அதுவும் மாதவிடாய் ஒழுங்கினம் என்றே சொல்வார்கள். அதேபோன்று சாதாரணமாக மாதவிடாய் ஏற்பட்டு பின்னர் அடுத்த மாதவிடாய் குருதிப்பெருக்கானது 35 தினங்களை தாண்டி ஏற்படுமாயின் அதுவும் மாதவிடாய் ஒழுங்கினமாகவே கருதப்படுகின்றது. 21 தினங்களுக்கு முன்னால் ஏற்படுவது அல்லது 35 தினங்களை தாண்டி ஏற்படுகின்ற போதும் நாங்கள் அதை மாதவிடாய் ஒழுங்கினம் என்றே சொல்லுகின்றோம். அதேபோன்று
மாதவிடாய் காலங்களில் வெளியேற்றப்படும் குருதியின் அளவு சாதாரண அளவை விட மிக குறைவாக வெளியேற்றப்படுதல் அல்லது அதிகளவில் வெளியேற்றப்படுதலும் மாதவிடாய் ஒழுங்கீனமென்றே கருதப்படுகின்றது. அத்துடன் மாதவிடாய் ஏற்படுகின்ற காலப்பகுதிகளில், சாதாரணமாக மாதவிடாய் ஏற்படுகின்ற காலப்பகுதிகளில் வயிற்றில் ஒரு சிறிய மெல்லிய வலி உணரப்படுவது வழமை. ஆனால் சில பெண்களில் அல்லது சில சமயங்களில் மாதவிடாய் ஏற்படும் காலத்தில் தாங்க முடியாத கடுமையான வலி ஏற்படுவது, வயிற்றுப்பிரட்டல் ஏற்படுவது, சத்தி ஏற்படுவது போன்ற நிலைமைகள் ஏற்படலாம். இதையும் நாங்கள் மாதவிடாய் ஒழுங்கீனம் என்ற வகையிலே உள்ளடக்குகின்றோம். இது தவிர அடுத்தடுத்து வருகின்ற மாதவிடாய் சக்கரங்களுக்கு இடைப்பட்ட காலப்பகுதி 9 நாட்களுக்கு மேலே செல்கின்ற போதும் அது மாதவிடாய் ஒழுங்கீனம் என்ற கேட்டகரிக்குள் நாங்கள் உள்ளடக்குகின்றோம். இப்போ இவ்வாறான நிலைகள் ஏற்படுகின்ற போது, சாதாரணமாக கர்ப்பிணியாக இல்லாத போது, பாலூட்டும் தாயாக இல்லாத போது, இனப்பெருக்க வயது முதிர்ச்சியடைந்த நிலையில் இல்லாத போது, ஏனைய மற்ற நிலைகளில் இவ்வாறான நிலைகள் ஏற்படுமாயின் அதை நாங்கள் ஒழுங்கற்ற அல்லது ஒழுங்கீனமான மாதவிடாய் கோலங்கள் என்று அழைக்கின்றோம். பொதுவாக இந்த மாதவிடாய் ஒழுங்கீனங்கள் ஏன் நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்க வேண்டி இருக்கின்றது எனில், இந்த மாதவிடாய் சக்கரமானது இனப்பெருக்க உறுப்புகளின் சீரான தொழிற்பாடு காரணமாக ஏற்படுகின்ற செயன்முறை மாதவிடாய் சக்கரம். இந்த மாதவிடாய் சக்கரத்தில் ஒழுங்கீனங்கள் ஏற்படுகின்ற போது, அது தொடர்ச்சியாக இருக்கின்ற போது, அவை இனப்பெருக்க உறுப்புகளில் பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் அல்லது இனப்பெருக்க உறுப்புகளில் ஏற்படுகின்ற பாதிப்புகளால் இந்த மாதவிடாய் ஒழுங்கீனங்கள் ஏற்படலாம். இவ்வாறான நிலைகளை நாங்கள் கூடுதல் கவனம் எடுக்காது விடின் திருமணத்தின் பின் குழந்தை பெற்றுக்கொள்வதில் பெரிய சிரமங்களை எதிர்நோக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். எனவே மாதவிடாய் ஒழுங்கீனம் என்னவென்பதை நாம் அறிந்து கொண்டு அவ்வாறான நிலைகளில் முறையான வழிகாட்டல் ஆலோசனைகளை சிகிச்சைகளை பெற்றுக்கொள்வது, உடனடியாக பெற்றுக்கொள்வது அவசியமான ஒன்றாகும். இது தொடர்பில் நேரத்தை கருத்தில் கொண்டு அடிப்படையான விஷயங்களையே நாங்கள் உங்களுக்கு தெரியப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இது தொடர்பில் மேலதிக விவரங்கள் தேவைப்படுபவர்கள், ஆலோசனை தேவைப்படுபவர்கள், வழிகாட்டுதல்கள், சிகிச்சைகள் தேவைப்படுபவர்கள் கைதடியை சித்த போதனா வைத்தியசாலையில் திங்கள் மற்றும் புதன்கிழமைகளில் நடைபெறுகின்ற விசேட சிகிச்சை பிரிவில், பெண்களுக்காக நடைபெறுகின்ற விசேட சிகிச்சை பிரிவை தொடர்பு கொள்வதன் மூலம் அனைத்து ஆலோசனைகளையும் வழிகாட்டுதல்களையும் பெற்றுக்கொள்ளலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு, இந்த மாதவிடாய் ஒழுங்கீனங்கள் ஏற்படுவதற்கான காரணங்கள், அவற்றை கையாளுதல் என்பவற்றை அடுத்த வாரத்தில் நாம் தொடரலாம் என்பதை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன்.